டர்போன்னு ஒரு படம் வந்தது, அதுவும் ஓரளவுக்கு ஓடிட்டு. பட் இருந்தாலும் அது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதே எல்லா மலையாள படம் பார்க்கும்போது டர்போ பார்க்கும்போது எதுக்கு அது மாதிரி படம் எடுத்தார். ஸ்க்ரீன் பிளேன்னு சொல்லணுன்னா அவர் வந்து ஃபுல்லாகவே இருக்கிற இடத்துல அந்த கிஷ்கிந்த காந்தம்னு சொன்னதுனால மெயின் விஷயம் வந்து என்ன வரும்னா அந்த மங்கியோட இது தான். ஸோ என்னென்னா அது ஒரு மங்கியோட ஸ்டோரியாக வரட்டும், நமக்கே வந்து கடைசி வரைக்கும் ஒரு க்வெஸ்சன் வரும், அந்த கன் எங்கே காணா போச்சு, குரங்கு தூக்கிட்டு போச்சா அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் வந்து என்ன என்ன ஆகிடுச்சுன்னா அவர் வந்து பண்ணும்போது கடைசியாக டுவர்ட்ஸ் எண்ட் எல்லாருக்குமே ஒரு ஆக்டிங் ஸ்கோப் கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கடைசியான ஆச்சுன்னா ஒரு மெயின் கேரக்டரோட அது அது என்ன ஆச்சுங்கிறது கடைசி வரைக்கும் ஒரு க்வெஸ்சனாகவே இருக்கும். நம்ம வெளில போகும்போது அதை பற்றி ரொம்ப தெரிஞ்சுக்கோனா அப்படின்ட்டு என்ன ஆச்சுன்னா அது அளவுக்கு தெரியணும்னு தேவையில்லை. பட் அட் த சேம் டைம் மிச்ச கேரக்டர்னா இருக்கல, நமக்கே ஒரு க்வெஸ்சன் மார்க் வரும். பட் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த கன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கணுங்கிற அவர் விஷயம் வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவருக்கு வந்து என்னாச்சுன்னா ஆர்மி விட்டு வந்ததுக்கு ரீசனே அவர் வந்து அவரோட அந்த ஒரு டிசீஸ் இருக்கிறனால அவருக்கு வந்து மறந்து போகும், மெமரி லாஸ் இருக்கும், அது அது வந்து கொண்டு வருது தான். பட் நீங்கள் அப்படியே கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா டுவர்ட்ஸில் எண்டில் வந்து அவரை வந்து இருக்கிற அந்த ஒரு எவிடன்ஸ் வந்து எல்லாமே தெரியும் அவருக்கு. இருந்தோன்னே அது அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவார்னா எரிச்சிருவார். எதுக்காக எரிக்கிறாருங்கிறது அவர் வந்து ஒரு ஃபேமிலி மேலே இருக்க அஃபெக்ஷனாக இருக்கட்டும், அங்கேயே வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு அப்பாவாக அவர் அந்த டெசிஷன் எடுத்ததுங்கிறது அது வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. அப்புறம் முரளி பாலமுரளி வந்து ஒரு டாக்டர் இன்லா, அட் த சேம் டைம் அவங்க வந்து அந்த ரூம்குள்ளே வரதாக இருக்கட்டும், ஐ மீன் அது வந்து அவர் வந்து அலோவே பண்ணிருக்க மாட்டார். அவருக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இது மாதிரி அவங்க வந்து அந்த உள்ளே வராங்க அப்படின்னு ஒருவேளை அவங்களுக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சிருமோ, அவர் எல்லாமே நோட் பண்ணி வச்சுருப்பார். அவரோட மெமரி லாஸ் விஷயத்தில் சிலதெல்லாம் நோட் பண்ணி வச்சுருப்பார். அவங்க உள்ளே வரவங்க எக்ஸ்டர்னல் பர்சன் யாராக உள்ளே வருதுங்கிறது அவர் வந்து இதுவே பண்ணியிருக்க மாட்டார். அது நீங்கள் பண்ணும்போது பார்த்தா அவர் ஏதோ தப்பு பண்ணுறாரா அப்படின்னு தோணும். பட் டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸில் இருக்கும்போது பார்க்கும்போது அவர் எதனால் அப்படி பண்ணுறாரு அப்படின்ட்டு என்ன அது வந்து கொஞ்சம் கன்வின்சிங்காக இருக்கும். அவங்கள வந்து என்னாச்சுன்னா டுவர்ட்ஸ் அந்த கேரக்டர் என்ன சொல்கிறது ஆசிப் அலியாக இருக்கட்டும், அவர் ஒரு அப்பா கேரக்டராக இருக்கட்டும், எல்லாருமே கொஞ்சம் அக்செப்ட் பண்ணதுங்கிறது ரொம்பவே நல்லாவே பண்ணியிருக்கேன். இன்னொன்னா எண்டிங் 10 மினிட்ஸில் தான் ஐ மீன் வந்து ஒரு ஓரளவுக்கு ஃபுல் ஸ்டோரியாக இருக்கும். பட் இருந்தாலும் என்னென்னா ஒரு ஆடியன்ஸுக்கு ஒரு க்வெஸ்சன் வரும், ஐ மீன் ஒரு மெயின் ட்விஸ்ட் வந்து அது வந்து எங்கே போச்சு அப்படின்ட்டு. அட் த சேம் டைம் அவங்களும் சொல்லியிருப்பாங்க அதை பற்றி ரொம்ப இது பண்ணணும் கிடையாது, நம்ம டிக் பண்ணணும் கிடையாது அப்படின்ட்டு. ஒரு ஆடு ஜீவிதம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், ஆடு ஜீவிதம் காமிக்கும் போது அவங்க வந்து கேரளாவும் யூஏயும் காமிக்கும் போது அங்கே துபாய் இதெல்லாம் ஃபுல்லாக டெசர்ட் மாதிரியும் இங்கே வந்து ஃபுல் க்ரீனரி மாதிரியே காமிச்சு வச்சுருப்பாங்க. அதே மாதிரி இங்கே கிஷ்கிந்த காண்டம் கொண்டு வரும்போது மெயினாக அந்த மங்கீஸ் இருக்கிறது அதை வச்சு காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னாச்சுன்னா அந்த ஃபீலே வந்து என்னென்னா எவ்வளோ ஸ்லோவாக போனால் கூட அது ஒரு ஃபுல் க்ரீனரி பார்க்கும்போது அதை எப்படியா ஒரு ஸ்டோரிக்குள்ளே கொண்டு போவாங்க. ஒரு படம் வந்து கமர்ஷியலாக பார்க்கும்போது அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஆள் அது கிங் ஆஃப் கோதா. ஏன்னா அதுவே நீங்கள் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கமர்ஷியல் படம் தான், 100% கமர்ஷியல் படம். அது வந்து நல்லாவே ஓடித்து ஃபாது ஃபாசிலோட ஆவேசம் ஆவேசம் வந்து ரொம்பவே நல்லா ஓடிச்சு. அதுவும் பார்க்கும்போது என்னாச்சுன்னா அந்த வேரியேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது. பிரேமலுங்கிறது கமர்ஷியலாக அது ரொமான்டிக்காக அது வந்து மோர் ஆஃப் யூத் பேஸ்ட். ஏன்னா இது பார்த்திங்கன்னா ஆடு ஜீவிதம் பார்த்திங்கன்னா 100% கமர்ஷியல் தான். ஸோ நீங்கள் அப்படி பார்க்கும்போது அந்த ஆடியன்ஸ்கிறது ஆடியன்ஸோட டேஸ்ட் வந்து அது எப்படி இருந்தாலும் மாறும். கிங் ஆஃப் கொத்தா எனக்கு பார்க்கும்போது என்ன ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது, துல்கர் வந்து ஏதோ ஒன்று புதுசாக ட்ரை பண்ண மாதிரி தெரிஞ்சுது. இதுவே அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கேங்ஸ்டர் படங்கிறது அது வந்து ஒர்க்கே ஆகலை, இது வந்து ஒரு தெலுங்கு படம் மற்ற மாதிரி இருந்தது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா அது வந்து ஆடியன்ஸோட பல்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் தெரியாது. நீங்கள் கோட் படம் பார்த்தீங்கன்னா நான் அவனும் கோட் படம் பார்க்கல, மோஸ்ட்லி நாளைக்கு தான் பார்க்கலான்ருக்கேன். இருந்தாலும் என்ன ஆயிடுச்சுன்னா அது கமர்ஷியல் படமாக இதுவான்ட்டு ஒரு பார்க்கும்போது எல்லா படமும் ஒரு மிக்ஸ் இருக்கணும், ஐ மீன் ஒரு மலையாள படமாக எடுத்தால் கூட சரி இல்லாட்டி இது தமிழ் படம் எந்த லாங்குவேஜ் எடுத்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு மிக்ஸ் இருக்கணும். ஒரே ஜானர் வந்து ரொம்ப அடிச்சுப்பட்ட மாதிரி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் தெலுங்கில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இது ஓடுறதுங்கிறதே அந்த இது தான், கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் மசாலா படம் அப்படி தான் ஓடும். இதே தமிழில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிக்ஸ் இருக்கும். இதே மலையாள படம் பார்த்தீங்கன்னா கம்மியாக அந்த கமர்ஷியல் படம்னா கொஞ்சம் கம்மியாக பார்ப்பாங்க. பட் இருந்தாலும் கமர்ஷியல் படம் வந்து ஸ்டில் ஓடுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து இவர் மோகன்லால் படம் வந்து அடுத்தது கூட ஏதாவது வந்ததுன்னா அதுவும் மோஸ்ட்லி கமர்ஷியலாக தான் இருக்கும். ஸோ அதான் டர்போன்னு ஒரு படம் வந்தது, அதுவும் ஓரளவுக்கு ஓடித்து. பட் இருந்தாலும் அது நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இதே எல்லா மலையாள படமும் பார்க்கும்போது டர்போ பார்க்கும்போது எதுக்கு அது மாதிரி படம் எடுத்தார். ஏன்னா நீங்கள் வந்து அவர் அவரோட ஏர்லியர் படம் அந்த பிரம்மயுகம் பார்க்கும்போது அதான் பிரம்மயுகம் வந்து வேறு மாதிரி இருந்தது. அதுவும் நீங்கள் டர்போவும் பார்க்கும்போது நீங்கள் வந்து அவர்கிட்ட அவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறதே ஒரு கீழே வர வந்த மாதிரி இடம். ஸோ அதே மாதிரி வந்து என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு மலையாள படமாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் ஐ மீன் ஒரு மிக்ஸாக இருக்கணும். அவங்க ஆடியன்ஸ்க்கு எல்லாமே பிடிச்சிருக்கு, ஆடியன்ஸ்க்கு இதான் பிடிச்சிருக்கு, இந்த ஜானர் தான் பிடிச்சிருக்குன்னு கிடையாது. நல்ல படம், குழப்பில்லை, நல்ல படம். கான்செப்ட் குழப்பில்ல, நல்ல நல்ல கான்செப்டில் படம். நம்ம கடைசியில் என்ன நடக்க போகிறேன்னு ஒரு
த்ரில்லிங்கில் இருந்தேன். நல்ல படம் தான், ஃபேமிலி சப்ஜெக்ட் தான். ஸ்க்ரீன் பிளே நல்லா தான் இருந்தேன், நல்லா க்ரீனாக இருந்தேன், சீனரி எல்லாம் நல்லா தான் இருந்தேன். அந்த ஃபிலிமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அட்மாஸ்ஃபியராக இருந்தேன். நல்லா இருக்கு. ஆசிஃப் மலியாக இருக்கட்டும், அப்பர்ணா பாலுமுரளியாக இருக்கட்டும், இவராக இருக்கட்டும், அவர் நீலகல் ரவியாக இருக்கட்டும், எல்லாருமே ரொம்ப எக்ஸலண்ட்டாக நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அது டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ், கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். மூவி வந்து ஸ்லோவாக தான் போகும், பட் நீங்கள் வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் வேறு எந்த மூவிலையும் வராத எக்ஸ்பீரியன்ஸ் இதில் வரும்.